நான் என்ன சொல்றதுன்னா, எல்லாருமே சமமா பாருங்க. கிராமத்துல இருக்கிறவங்க இதுக்கு மட்டும்தான் ஆசைப்படணும், சிட்டில இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படலாங்கிறத மட்டும் மாத்திட்டு, எங்க நாங்களும் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாங்கிற அந்த அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நாங்க கிராமத்திலேருந்து ஒரு யூடியூப் சேனல் வந்ததுனால எங்களுக்கு இந்த ஒரு இதா என்னன்னு எங்களுக்கு தெரியல. எது பண்ணாலும் இது உனக்கு தேவையா, இதுக்கு உனக்கு தேவையா அப்படிங்கிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுறான்னு தான். எனக்கும் அப்படியே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து மனசு கொஞ்சம் இறுக்கமாவே இருக்கு. சரி, அதை உங்களோட மனசு விட்டு பேசினா அப்படியே எனக்கும் கொஞ்சம் தெளிவாயிடும். அதுதான் நான் ஒரு 10 நிமிஷமா பேசியிருக்கேன். அந்த 10 கொஞ்சம் வீடியோ பெருசாயிடுச்சு, அதுக்கு ரொம்ப சாரி. கண்டிப்பா நான் பேசுறது தப்பா சரியா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷமும் வந்துட்டு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பார்த்து எங்க கிழவத்தூர் ஃபேமிலியெல்லாம் பார்த்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சு போய் தான் நீங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க, அக்கா நாங்க மாமிக்காயில சாப்பிடணுக்கா, உங்க வீட்டுக்கு வரணும், உங்க கூட எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா எட்டி தூரம் தூரமா இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருப்பீங்க, வெளியூர் இது மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சரி நிறைய பேர் இப்படி கேக்குறாங்களே, நம்ம மசாலா ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மாமி மசாலா வந்து ஸ்டார்ட் பண்ணதே. சரி, மாமி நல்லா சமையல் பண்ணுவாங்க, சரி எல்லா ரெசிபியும் நாங்களும் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல, அடுத்ததுக்கு நாங்களும் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மாமிகிட்ட பொருள்லாம் வாங்கி கொடுத்து அவங்க சொல்கிறபடியும் எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டே ஆரம்பித்தோம், எப்படி போகுமோ என்னமோன்னு. அதுக்கும் எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரியே நம்ம மண்ணை மாமி மசாலாவுக்கும் நாங்கள் நினச்சி தாண்டி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எல்லாமே நல்லதாக போயிட்டு இருக்கிறப்பயே இடையில வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸுகள் என்னென்னா, வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் சம்பாதிக்கிற உனக்கு என்ன, அந்த உனக்கு யூடியூப்லேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருது. இப்போ வந்துட்டு நான் யூடியூப் ஃபஸ்ட்டு யூடியூப்பை சொல்லிடுறேன். யூடியூப்பில் இருக்க நீ வந்துட்டு உனக்கு வருது, உனக்கு என்ன, நீ அங்கே போவே, இங்கே இப்போ அந்த நகை கடைக்கு போயிருந்தோம், ட்ரெஸ் கடைக்கெலாம் போயிருந்தோம்ல, உனக்கு என்ன யூடியூப்லேருந்து வருது நீ போவே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. யூடியூப்பில் வந்து அமலான்னு ஒருத்தி, நான் இப்போ கிழவத்தூரில் நாங்கள் பட்டில் வீட்டில் இருந்தால் நான் சும்மா எனக்கு தருவாங்களா யூடியூப்லேருந்து சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்களும் எங்களோட உழைப்பை போட்டு ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டதுனால தான் எங்களுக்கு, அவங்களும் சும்மா தரமாட்டாங்கல்ல, நான் வீடியோ போட்டதுனால தான் எனக்கு தர்றாங்க. அது மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு நாங்கள் இப்போ கிராமத்தில் தான் இருக்கோம், எங்களால் என்ன முடியும், எந்த அளவுக்கு எடிட் பண்ண முடியுமோ அதை வச்சு தான் நாங்கள் ஆள் வச்சு அப்படிலாம் கிடையாது. எங்கள் ஹஸ்பண்டு தான் வந்துட்டு வீடியோ எடுப்பாங்க, அவங்க தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. அதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, சந்தோஷமாக நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, ஒரு மொபைலை வாங்குங்க. எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், ரன் பண்ணணுங்கிறது யூடியூப்லேயே வருது, பாருங்கள். நீங்களும் வீடியோ போடுங்க, என்ன மாதிரியும் வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்களும் யூடியூப்பில் சம்பாதிங்க, நீங்களும் கடைக்கு போங்க, அங்கே போங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குங்க, யார் வேணான்னு சொல்கிறான். இது வந்துட்டு நான் கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை, இது வந்துட்டு இப்போ வரல இந்த கமெண்ட்ஸ் அதிகம், இப்போ அதிகமாக வருது. ஆனால் இந்த கமெண்ட்ஸ் 4 வருஷமாகவே வருது. நாங்கள் கிராமத்தில் இருந்தோம், இந்த ஒரு லைஃப்லாம் எனக்குலாம் புதுசு தான். நாங்கள் கொஞ்சம் அடிமட்டத்துலேருந்து இந்த யூடியூப்னால தான் நாங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி மேலே வந்துட்டுருக்கோம். நான் அது எங்களுக்கும் ஆசை இருக்காதா, நாங்களும் அடுத்தடுத்து வரணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்காதா. நாங்கள் வந்துட்டு உழைப்பை போட்டு தான் வர்றோம், அடுத்தவங்களில் போய் நாங்கள் ஏமாத்தி அப்படியெல்லாம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அப்புறம் கேட்பீங்க, உங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகலையா அப்படிலாம் கேட்பீங்க. எங்கள் வீட்டுக்காரும் வேலைக்கு போகாமலாம் இல்லை, கல்யாணத்துக்கு மாதிரி வெளிநாட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பூரில் கடை வச்சு 15 வருஷம் சலூன் கடை வச்சுருந்தாங்க. அவங்களும் உழைச்சி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். லாக்டவுன் வந்துருச்சு, அந்த டயத்துல எங்களால் வாடகை கொடுக்க முடியல, கடை வாடகை 8500 ரூபா. சரின்னா முழுக்க முழுக்க நம்ம யூடியூப்லேயே உழைப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப்பில் முழு உழைப்பு போட்டோம். அதுக்கான ஊதியம் எங்களுக்கு கிடச்சிச்சு, இல்லைன்னு சொல்லலை, அதுக்கான ஊதியம் கிடச்சிச்சு. நாங்கள் ஊரோடு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம், எங்களுக்கு கல்யாணம். நம்ம ரெகுலராக ஃபஸ்ட்டு உள்ள சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் 5 வருஷம் ஆகுதுன்னு. இப்போ வந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியாது. நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். நான் வந்துட்டு யூடியூப்பில் ஒரு 3 வருஷமாக எவ்வளோ சம்பாதிச்சு சேவிங் பண்ணி வச்சுருந்தோமோ அதை அப்படியே நான் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுத்தேன். இந்த 1 வருஷத்தில் நான் மன்னார்குடி வந்தேன், என்கிட்ட எந்த இப்போதைக்கு என்கிட்ட எந்த சேவிங்குமே கிடையாது. நான் சேவிங் இருந்தது என்கிட்ட அப்படியே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தேன். இப்போ நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் எதுவுமே நாங்கள் எடுத்துக்க போகிறதே கிடையாது. நாங்கள் திரும்பவும் நாங்கள் வீடியோ போடுவோம் தான், எப்படி அடுத்தவங்களை ஏமாத்தாமல் இது பண்ணாமல் எங்களை உழைப்பில் எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அப்படி சம்பாதிப்போம் தான். ஏன்னா எங்களுக்கு பணம் வேணும். நான் திரும்ப ஹாஸ்பிட்டல் போகணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும்னா கண்டிப்பாக எனக்கு பணம் வேணும். அதுக்கு நாங்கள் வந்துட்டு எங்களால் முடிஞ்சு எப்படி எந்த இதில் உழைச்சி அடுத்தவங்களை ஏமாத்தாமல் சம்பாதிக்க முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்.
அது இப்ப தொடர்ச்சியா வருது. நம்ம மசாலா வாங்குறவங்களே சிஸ்டர் எல்லாம் இந்த கமெண்ட்ஸ் பார்த்து வச்சுட்டா எனக்கே கஷ்டமா இருக்கு. நீங்க வருத்தப்படாதீங்க, அவங்க வந்துட்டு பொறாமையில பேசுறாங்க, நீங்க அடுத்து வர வர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அது ஆறுதலா இருக்கும். இது நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப இந்த 4 வருஷமே பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு நாங்க அதே லெவல்ல தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல எவ்வளவு சேலரி எடுத்தோமோ அதை வந்து விடாம நாங்க தொடர்ச்சியா கொண்டு வர்றோம்னா எங்க உழைப்ப போடாம நாங்க கொண்டு வர முடியாதுல்ல. கொஞ்ச நாள் நல்லா போகும், அதுக்கப்புறம் அப்படி ஸ்லோவாகி சம்பளம் எடுக்க முடியாம போகும். அது மாதிரி நம்ம பாக்குறோம் தான். நாங்க உழைப்ப போட்டு டெய்லி ஒரு வீடியோங்கிறது ஈஸியே கிடையாது. எங்க நாங்க டெய்லி என்ன செய்யறோமோ அதுக்கான உழைப்ப போட்டதுனாலதான் எங்களுக்கான அந்த இது கிடைக்குது. நானும் சந்தோஷமா சொல்றேன். நீங்க அந்த பே கமெண்ட் பண்றீங்களா, வீட்டுல இருந்துட்டு சாப்பிடுறீங்கன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், எப்படி வந்துட்டு எடிட் பண்ணணும், உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, கண்டிப்பா நாங்க சொல்றோம். நீங்களும் சந்தோஷமா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என்ன மாதிரியே வீட்டுல நீங்க இருந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா இருந்துட்டு நீங்களும் வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா உழைச்சு சம்பாதிச்சாதான் உங்களுக்கு தெரியும், உழைச்சு சம்பாதிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. உழைக்கிறதுனா என்னன்னு சொல்றீங்க. எங்களுக்கும் வந்துட்டு வயக்காட்டுல வேலை செய்ய, நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி வயக்காட்டுக்கெல்லாம் வேலைக்கு போயிருக்கேன், அவங்களும் வய வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க தான். அதோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கும் தெரியுதான். இப்பவும் வயல்ல எங்க வயல்ல எல்லாம் வேலை நடக்கிறப்ப போய் ஹெல்ப் பண்ணுவோம், வேலை செய்வோம் தான். இது கிராமத்துல இருந்து நாங்க இப்படி வந்து மாமா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனந்தியக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்க அப்படியே தொடங்கினதுதான் யூடியூப். அப்ப எங்களுக்கு அந்த வேலையும் எங்களுக்கு தெரியாம அதை விட்டுட்டு நாங்க அப்படியே அப்படியெல்லாம் இல்லை. அது நாங்க வந்துட்டு வயல் வேலையும் நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், அதுலயும் எங்களை உழைப்பு நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம். உழைக்கணும்னா எது உழைப்புன்னு எங்களுக்கு தெரியல. வயக்காட்டுல போய் வேலை செஞ்சு நீங்க ஒரு ஆபீஸ் போய் அதுதான் வேலை உழைக்கிறது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை போடுறது அது வேலையா உங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல உங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கடையில தான் வாங்குறீங்க, எல்லாரும் ஏமாத்துறீங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் தொடர்ச்சியா வருது. நீங்க வந்துட்டு நான் இப்ப மசாலா, நாங்க மன்னார்குடியில இருக்கோம், மன்னார்குடியில வந்து இங்க பக்கத்துலதான் ஒரே கடையில தான் மாமா தான் அக்கா தான் சொல்லிவிட்டாங்க ஒரு கடை. அந்த கடையில தான் வந்துட்டு நாங்க ரெகுலரா ஜாமான் வாங்குறதே. அங்க ஜாமான் வாங்கிட்டு எங்க ஊருக்கு 17 கிலோமீட்டர் வருது தூரம். இங்க இருந்து வண்டியில அவங்க முன்னாடி ஒரு மூட்டை வச்சிருப்பாங்க, நான் ஒரு மூட்டை பின்னாடி வச்சு இங்க இருந்து கொண்டு போய் அடுப்பு மூட்டி வறுத்து அதை இங்கேருந்து வாங்கிட்டு போய் காய வச்சு வறுத்து மில்லுல கொண்டு அரைப்போம். இவங்க வந்துட்டு அவங்க அரைக்கிறவங்கள்ட்ட விட்டுட்டா ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பக்கெட்டு கீக்கெட்டு சுத்தமா இல்லாம ஏதாவது ஆயிடுமோன்னு பக்கத்துலேயே நிற்பாங்க. அரைச்சு முடிச்சுட்டு வர்றப்ப பார்த்தா அவங்க உடம்பு ஃபுல்லா மசாலாவா தான் இருக்குமே. பக்கத்திலே நின்று அதை பார்த்து பார்த்து அரைச்சி வெளியில எடுத்துட்டு வருவோம். மசாலா அரைக்கிறப்பையும் பாத்தீங்கன்னா நான் கூட எனக்கு காலில் கூட தீக்காயம் வந்துருச்சு, சுட்டுக்கிட்டேன். அப்படிலாம் கஷ்டம் இதுல இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் நாங்க அந்த வேலையை செய்யறோமே, எதுவுமே ஈஸியா கிடைக்கவே இல்லை. நீங்க வந்து கடையில வாங்கி விக்கிறங்கிறப்ப நம்ம தொடர்ச்சியை நம்பி வாங்குறோங்க நினைப்பாங்க, ஒரு அப்படி இருக்குமோன்னு யோசிக்க உங்களுக்கு தோணும். நாங்க என்ன சொல்றோம்னா, எங்க ஊருக்கு 71 தான், உங்க ஃபுல் அட்ரஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல மன்னார்குடி பக்கம் 71 தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்க சுத்து வட்டாரவங்களுக்கு என்ன தெரியாம இருந்தாலும் ஆனந்தியக்காவ எல்லாருக்குமே தெரியும். இவ அட்ரஸ் நீங்க மன்னார்குடியில விசாரிச்சா கூட எங்க வீடு சொல்லுவாங்க, வீட்டுக்கு வாங்க, நாங்க அப்படி உங்களை ஏமாத்துறோம்னு நீங்க நிரூபிங்க, நாங்க என்ன வேணாலும் நீங்க சொல்றதை கேக்குறோம். மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வர தூரத்துலதான் எங்க வீடு இருக்கு, வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க. நான் இதுக்குன்னே நம்ம வந்துட்டு இப்ப மசாலா எல்லாம் சேஃப்டியா இருக்கணும், நம்ம வீட்டோட சேர்ந்து வச்சுக்கிறப்ப ஏதாவது முடியோ ஏதோ வந்துருமோன்னு சொல்லிட்டு பக்கத்துல நாங்க 1500 ரூபாய் கொடுத்து எங்க வீட்டோட ஒட்டின ஒரு ரூமும் நாங்க எடுத்திருக்கோம். அதுக்குள்ளதான் மசாலா, அதுல வேற எந்த பொருளுமே கிடையாது, மசாலா மட்டும் தான் அதுக்குள்ள வச்சிருக்கேன். வந்து எடுத்து பாருங்க. நம்மள்ட்ட வாங்கினவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னா, மசாலா அப்படி கட் பண்ணி ஓபன் பண்ணாலே அந்த ஸ்மெல்லே தனிக்கா, நான் ஓவர் டைம் சமைக்கிறப்ப அதை ஸ்மெல் பண்ணி தான் நான் சமைப்பேன் அப்படிலாம் சொல்றீங்க. அதுக்காக நாங்க வறுக்கிறப்பே பாத்தீங்கன்னா மல்லி வந்துட்டு அந்த முனி கருகாம வறுக்கணும்பாங்க மாமி. அதை ஒவ்வொரு பதமா பார்த்து வரணும். நான் வந்துட்டு வரும் மாமி வந்து கிண்டி விடுவாங்க அறுப்பி வச்சுட்டு, நான் தான் இறக்கி கொடுவேன். எனக்கு கையெல்லாம் கூட கொப்பிடிச்சிரும், ஏன்னா அந்த பாத்திரத்தை பெருசு பெருசா இருக்கு பிடிச்சு கொட்டி. அப்படியெல்லாம் நாங்க சிரமப்பட்டுதான் இது பண்றோம். நீங்க சொல்லலாம், சும்மாவா நீ பண்ற, வாங்கி காசுக்கு விக்கிறாதான் பண்ற அப்படின்னு நீங்க சொல்லலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றேன்னா, நீ உழைச்சு சம்பாதி உழைச்சு சம்பாதி நீங்க சொல்றீங்களா, அதுக்காக நான் இதை சொல்ல வர்றேன். இதுலயும் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இது நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஒண்ணு சும்மா கொடுக்கல, விக்கிறேன் தான், சேல் பண்றேன் தான், எனக்கு காசு வருதுதான். நீங்க இப்படி கமெண்ட் பண்றதுக்கு தான் நாங்க சொல்றோம். இதே கஷ்டம் யூடியூப்லயும் இருக்குதான் எங்களுக்கு எல்லாம் சிரமப்பட்டு. ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு டவர் கிடைக்கவே கிடைக்காது, அங்க நினைக்காங்க அப்படியே நின்று நின்று வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. டெய்லி ஒரு வீடியோங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ நேரம் பேசுனா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் என்ன சொல்லுவீங்கன்னா, பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தாக்கா இருப்பாங்க, நீங்கள் விடுங்க இதை பற்றியெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. எனக்கும் புரியுது, நம்ம 4 வருஷமா யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், இதில் வந்து நம்ம சமையலை பற்றி நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும், அதை நம்ம டெலிட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு யூடியூப்ல சேனல் ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போடுறப்ப நல்லதும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்லுவாங்க, ரெண்டையும் தான் ஏற்றுக்கணும். அதனால நம்ம வந்துட்டு கெட்டது சொல்கிறாங்கன்னு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் அப்படியே விட்டுடுவோம் தான். ஆனால் இப்போ ஒரு சிலது வர்றது என்னதுன்னா, சேனல் வீடியோவையெல்லாம் விட்டுட்டு உனக்கு இது தேவையா, எங்களோட தன்மான இதில் வர்ற மாதிரி வர்றீங்க, கிராமத்தில் இருக்க உனக்கு இந்த ட்ரெஸ் தேவையா, நீ உனக்கு இந்த புடவை தேவையா அப்படிங்கிற மாதிரி வர்றீங்க. ஏன் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ஏன் சுடிதார் போடக்கூடாதா, ஒரு சாரீ கட்டக்கூடாதா, நாங்களும் வந்துட்டு எல்லார் மாதிரியும் வீடு கட்டணும், மற்ற பொருளாக வாங்கி நாங்களும் நம் வசதியாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா, அந்த மாதிரி வர்றீங்க. இப்போ ஏதோ ஒன்று வாங்கணுன்னாலும் பயமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயப்படுற மாதிரி நீங்க ஒரு சிலது இது பண்றீங்க. நிறைய வீடியோவே எடுக்கிறது இல்ல, வீடியோவே எடுக்கிறது இல்ல. அதுல ஒண்ணு என்னன்னா, மேல காமிங்க அப்படியே. நாங்க வந்துட்டு இப்ப ஏசி வாங்கணும், இஎம்ஐல தான் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வெறும் 1500 ரூபாய் கட்டிட்டு வாங்கியிருக்கோம், மாசம் வந்துட்டு 3400 ரூபாய் கட்டணும் 10 மாசத்துக்கு. இன்னும் 1 மாசம் கட்டலை, இப்ப 2ஆம் தேதி, நாளைக்கு 1ஆம் தேதி தான் நம்ம கட்டணுமே. இது கூட வாங்கியிருக்கோம் நாங்க கூட, நாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வந்துட்டு ஏசி வாங்கின அன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தலைமுறையில நம்ம தாங்க ஏசி யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நாள் படுக்கு ரூம்ல தூங்குறப்ப கூட சொன்னேன், நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் ஏசியில தூங்குறோம் அப்படின்லாம் ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்தை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணல. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் வர்றது, உனக்கு இது தேவையா, கிராமத்துல இருந்துட்டு உனக்கு ஏசி தேவையா, உனக்கெல்லாம் ஏசி தேவையா அப்படிங்கிற ஒரு இது வரும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்க அந்த வீடியோ போடல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு சமையல் வீடியோ போடுறேன்னா அதுல வந்துட்டு தப்பு இருந்தா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஏன்னா நாங்க வந்துட்டு நீங்க எல்லாரும் தான் எங்களுக்கு முக்கியமே, உங்களாலதான் நாங்க அந்த லெவல்ல இருக்கோம். அதனால நீங்க நிறை குறைகள் எது சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா தனிப்பட்ட முறையா ஒரு ட்ரெஸ்ஸ பத்தியோ, இது உனக்கு தேவையா, இந்த ஆடம்பர வாழ்க்கை உனக்கு தேவையா, வீட்டுல உழைக்காம இருக்கு உனக்கு காசு சும்மா வருது அப்படிங்கறத மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. கண்டிப்பா இதுல நாங்க எங்க உழைப்ப போட்டதுனால மட்டும்தான் எங்களுக்கு வருமானம் வருது. நான் வீடியோவே போடாம உட்காந்துருந்தா எனக்கு வந்துட்டு சம்பளம் தரமாட்டாங்க. இதை பதிவு பண்ணதான் இந்த வீடியோ. கிராமத்துல இருக்கவங்களுக்கும் வந்துட்டு ஆசை கனவு எல்லாமே இருக்குதான். நான் என்ன சொல்றதுன்னா, எல்லாருமே சமமா பாருங்க, கிராமத்துல இருக்கிறவங்க இதுக்கு மட்டும்தான் ஆசைப்படணும், சிட்டில இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படலாங்கிறத மட்டும் மாத்திட்டு எங்க நாங்களும் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாங்கிற அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நாங்க கிராமத்திலேருந்து ஒரு யூடியூப் சேனல் வந்ததுனால எங்களுக்கு இந்த ஒரு இதாக என்னன்னு எங்களுக்கு தெரியல. எது பண்ணாலும் இது உனக்கு தேவையா, இதுக்கு உனக்கு தேவையா அப்படிங்கிறீங்க, அதை மட்டும் மாத்திக்கங்க. அப்புறம் வந்துட்டு இந்த உழைக்கிறத பத்தி தயவு செய்து பேசாதீங்க. ஏன்னா நாங்க உழைப்பு கண்டிப்பா போடுறோம் தான், உழைக்காம எதுவுமே யாருக்குமே கிடைக்காது. அவ்வளவுதான், இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் அந்த வீடியோ. கண்டிப்பா இதை பாருங்க, பார்த்துட்டு நான் தப்பா பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நான் பேசுனது ஒரு ரைமையா படப்படன்னு நான் பேசிட்டேன், இதுக்கு கூட சொல்லலாம் பாரு எப்படி பேசுறது பாரு திமுரு அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கிறீங்க தான். நான் அப்படி இல்லை, என்ன கூட திட்டுறப்ப நம்ம கிராமத்துல இருந்து வந்ததுனாலதான் அப்படி பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா இப்ப பாக்குறப்ப கிராமத்துல உள்ளவங்க எல்லாரும் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு இதுல நீங்க இருக்கீங்க. சிட்டில இருக்கவங்க இப்படிதான் இருக்கணும், கிராமத்துல இருக்கவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பா அதை மட்டும் மாத்திக்கலாம். இப்ப நினைக்கிறப்பல அப்படிதான் தோணுது நமக்கு, கிராமத்துல உள்ளவங்க இப்படிதான் இருக்கணும் போயிருக்கு, கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம்னா கொஞ்சம் ரிச்சான லைஃபுக்குலாம் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ அப்படிதான் நினைக்கிறாங்க, உனக்கு இது தேவையா, கிராமத்துல இருக்கிறவனுக்கு தேவையா, ஆகுனா உனக்கு நீ எங்க இருந்த, நீ எங்க இருந்த தெரியுமா, இப்படி இது என்ன இப்ப நம்ம என்னமா இது 1947 போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதனால வந்துட்டு நான் ஏதாவது காயப்படுத்தியிருந்தா சாரிங்க. ஏன்னா எங்க நாங்களும் அந்த அளவுக்கு காயப்படுறோம் தான் ஒவ்வொரு மனசுல எங்களோட. இல்ல சமையலை பத்தி இப்போ ஒரு வீடியோ நம்ம 4 வருஷம் வீடியோ போடுறோம்ல, சமையலை பத்தி எவ்வளவோ கழுவி கழுவி ஊத்திருக்காங்க. நமக்கு ஆரம்பிச்ச புதுசுல ஒரு 2-3 ஒரு 6 மாசத்துக்கு கஷ்டமா இருந்துச்சு, நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு இருந்தோம் அடிக்கடி. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் நம்ம அதை பத்தி பேசவே இல்லை. சரி ஓகே, அது வந்து இருக்க அது வந்து ஒரு சில பேர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை அப்படின்ட்டு விட்டோம். ஆனால் இப்போ என்னன்னா, கிராம நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அந்த ஆங்கில எப்படி அடக்குமுறை ஆண்டானோ அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு இப்போ நம்ம கிராமத்தாலுன்னா இப்படி தான் இருக்கணும். நான் என்ன சொல்றேன், இப்போ லாஸ்டாக ஒன்று சொல்றது என்னன்னா, கண்டிப்பாக வந்துட்டு கால் பண்ணுங்க. யூடியூப் சேனல் எப்படி ரன் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், ரன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க. நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்களும் கை நிறைய வீட்டில் உட்காந்துட்டே சம்பாதிங்க, அவ்வளோதான்.